சினிமாவில் யார் யார் எவ்வளவு சம்பளம் வாங்குறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல இருக்கிற இன்பமே ஒரு அலாதி அப்படின்னு சொல்லலாம். இப்போ பெரிய பெரிய நடிகர்கள் ஹிந்தியில் நடிக்கிற முன்னணி நடிகர்களுடைய சம்பள பட்டியல் வந்து வெளியாயிருக்கு. அதில் முதல் இடத்துல யார் இருக்கா அப்படின்னு கேட்டால் நம்ம சல்மான்கான். எப்போவுமே கமர்ஷியல் திரைப்படங்களாக வந்து செலக்ட் பண்ணி நடித்து இப்போ வரைக்கும் கமர்ஷியல் ஹீரோ அப்படிங்கிற பெயரை தக்க வச்சுட்ருக்கிற இவருடைய சம்பளம் 50 கோடி. இவருக்கு அடுத்த இடத்துல யார் இருக்கா அப்படின்னு கேட்டா நம்ம அக்ஷய்குமார். இவருடைய சம்பளம் 45 கோடி. இவரை வந்து ஹிந்தி பட உலகத்துல கலெக்ஷன் கிங் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஏன்னா வந்து இவருடைய படங்கள் அப்படின்னு சொன்னாலே படத்துல மினிமம் கேரண்டி இருக்கும் அப்படின்றது தான் இவருடைய டிஸ்கிரிப்ஷன். ஸோ அடுத்த இடத்துல யார் இருக்கான்னு கேட்டா அஃப்கோர்ஸ் நம்ம அமீர்கான். அமீர்கானுடைய நிறைய திரைப்படங்கள் பெரிய கலெக்ஷனை அள்ளி குவிச்சிருக்கு. அப்படிப்பட்ட அமீர்கானுடைய சம்பளம் 40 கோடி. அடுத்த இடத்துல எல்லா பெண்களும் கனவு நாயகனா இன்னைக்கு வரைக்கும் பலம் வந்துட்டு இருக்க நம்ம ஷாருக் கான். அவருடைய சம்பளம் 35 கோடி ரூபாயாம். ஸோ அடுத்தடுத்து நிறைய ஹீரோஸ் வந்து இதே மாதிரி கோடி கணக்கில் சம்பளம் வாங்குறாங்க. அஜய் தேவ்கான் 35 கோடி வாங்குறாரு, ஹிருத்திக் ரோஷன் 25 கோடி வாங்குறாரு, அண்ட் வந்து ரன்பீர் கபூர் 20 கோடி சம்பளம் வாங்குறாரு. இந்த மாதிரி படிப்படியாக ஒரு ஒரு ஹீரோஸ்க்கும் வந்து குறைஞ்சிட்டே வருது. இருந்தாலும் இந்த மூணு ஹீரோஸ் நம்ம சல்மான்கான், அக்ஷய்குமார் அண்ட் அமீர்கான் இவங்க தான் முதல் 3 இடத்துல இருக்காங்க.